ஆற்றுக்குள் இறங்கிய விமானம். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் நடைபெற்ற விமான விபத்து ஒன்று ஒரே சமயத்தில் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஓடுபாதையை விட்டு விலகி ஆற்றில் இறங்கிவிட்ட விமானத்தில் பயணம் செய்த அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். இது அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் அளிப்பதாக உள்ளது. கடந்த மே மாதம் 4ஆம் தேதி கியூபாவிலிருந்து புளோரிடா மாகாணத்திற்கு பயணமான போயிங் 737-800 ரக விமானம் ஜேக்சன்வில்லே நகரில் உள்ள விமான நிலையத்தில் தரை இறங்கிய போது இடி மின்னல் காணப்பட்டது. அப்போது கட்டுப்பாட்டை இழந்த விமானம் ஓடுதளத்தின் இறுதியில் மோதி செயின்ட் ஜான்ஸ் ஆற்றுக்குள் சென்றது. இருப்பினும் விமானத்தில் பயணம் செய்த 143 பயணிகளும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். சிலருக்கு மட்டும் மிகச்சிறிய அளவில் காயங்கள் ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து அமெரிக்கர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்தாலும் 143 பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் உள்ளது. இந்த விபத்து உலக அளவில் பிரபலமாகிய நிலையில் தற்போது அந்த விமானத்தின் கருப்பு பெட்டி கிடைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் கருப்பு பெட்டி விமானத்தின் அடிப்பகுதியில் இருந்ததால் மூழ்கிய நிலையில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் உடனடியாக முழு விவரங்கள் கிடைக்கவில்லை என்றும் அமெரிக்க போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. விமானத்தின் அடிப்பகுதி ஆற்று நீரில் மூழ்கியதால் 2 பூனை 1 நாய் மட்டும் இறந்துவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்து தொடர்பாக விசாரிப்பதற்காக அமெரிக்க போக்குவரத்து வாரியத்தின் அதிகாரி டான் பாக்ஸ் என்பவர் தலைமையில் 16 பேர் அடங்கிய குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழு மொத்த அறிக்கையையும் அளிப்பதற்கு 1 வருடத்திற்கு மேல் ஆகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணை குழு தகவல் அறிவிப்பதற்கு 1 வருடம் ஆனாலும் கூட விசாரணை குழுவின் விசாரணை ஒரு பக்கம் இருந்தாலும் மிக பெரிய அளவிலான விமான விபத்து ஒன்றில் விமானத்தில் பயணித்த அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டது என்னவோ மகிழ்ச்சி தரத்தக்கதாகவே உணரப்படுகிறது. உலகமெங்கும் இது பெருத்த ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்றால் அது மிக இல்லை.